வணக்கம், டாக்டர் சத்யநாராயண் பேசுகிறேன். இன்று உலக நீரிழிவு நோய் தினம், அதாவது வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேன்னு சொல்லுவாங்க. நவம்பர் 14 தேதி வந்து இந்த உலக நீரிழிவு நோய் தினம், அந்த உலக சக்கர நோய் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நாம் போடக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு மிக அரிய புகைப்படத்தை வந்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, எதற்காக வந்து நவம்பர் 14 தேதி உலக சக்கர நோய் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அப்படின்ற ஒரு மருத்துவ விஞ்ஞானி அவருடைய பிறந்த தினம். ஸோ ஃப்ரெட்ரிக் பேண்டிங்க்கும் சக்கரவியாதிக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலினை கண்டுபிடிச்சது இந்த ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கும் சார்ல்ஸ் பெஸ்ட் அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவருடைய அந்த பிறந்த தினம் தான் வந்துட்டு உலக சர்க்கரை நோய் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. இந்த ஃப்ரெட்ரிக் பேண்டிங்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அதாவது வந்து எலும்பு சிகிச்சை நிபுணர். அவருடைய ஸ்டூடெண்ட் தான் சார்ல்ஸ் பெஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நாயினுடைய கணையத்திலிருந்து அந்த இன்சுலினை பிரித்தெடுத்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நாய்க்கு வந்து அதை செலுத்தினாங்க. அது செலுத்தினதுக்கப்புறம் அந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட அந்த நாய் வந்து 70 உயிரோடு இருந்தது. இதுதான் வந்துட்டு முதல் முதல்ல வந்து அவங்க செஞ்ச ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி செய்வதற்கு மெக்லியார்டன் ஒரு மருத்துவ விஞ்ஞானி இருந்தார். அவர் வந்து தன்னுடைய லேபை வந்து இவங்களுக்காக கொடுத்தாரு. இந்த இன்சுலின் மாலிக்யூல் வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு வந்து காலிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ விஞ்ஞானி, அவர் வந்து ரொம்ப உதவியாக இருந்தார். இந்த மருத்துவத்துறையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்கிறது வந்து 1922 ஆண்டு. அப்போ தான் வந்துட்டு லியோனார்ட் தாம்சன் அப்படின்ற ஒரு 14 வயது பையனுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்து முதல் முதலாக செலுத்தப்பட்டது. அந்த லியோனார்ட் தாம்சனுடைய அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து மருத்துவத்துறையில் ஒரு மிக அரிய ஒரு புகைப்படம். ஒரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த லியோனார்ட் தாம்சனை வந்து அவங்களுடைய அம்மா வந்து தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சக்கர நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் மெலிந்து காணப்படுகிறார். இந்த இன்சுலின் வந்து முதன் முதலில் அவருக்கு தான் செலுத்தப்பட்டது. அது செலுத்தினதுக்கப்புறம் அவருடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவருடைய உடல்நிலை வந்து தேறி அவர் வந்து நன்றாக குணமாகிவிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் 13 உயிரோடு இருந்தார். அந்த 13 உயிரோடு இருந்து 27 வயசில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் 27 வயசில் வந்து அவருக்கு அந்த நிமோனியா காய்ச்சல் ஏற்பட்டு அவர் வந்து இறந்து விடுகிறார். இந்த அரிய கண்டுபிடிப்புக்கு தான் வந்துட்டு 1923 ஆண்டு வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங்க்கும் மெக்லியார்டுக்கும் வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்சுலின் கண்டுபிடிப்புக்கு வந்துட்டு சார்ல்ஸ் பெஸ்ட்டும் காலிப்பும் ரொம்ப வந்து உதவியாக இருந்தாங்க. இந்த நோபல் பரிசை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கும் வந்து இந்த பரிசு தொகையை வந்துட்டு பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இந்த புகைப்படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு க்வெஸ்சன், இன்சுலின் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு அளிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1922, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 1923. ஸோ இதுக்குண்டான சரியான விடை என்னுடைய கமெண்ட் செக்ஷன் அனுப்பிச்சு வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னுடைய சத்யாஸ் ஹெல்த் அப்படின்ற யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.